பேட்டன்னு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட கால் பண்றீங்க. ஓகே. சரி, பேட்டன் ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க. பேட்டன் மெத்தடுக்கு என் அனுப்புகிறீங்க. என் வந்து ஃபோர். ஓகே, ஃபோர் கமா ஃபோர் அனுப்புகிறீங்க. சரி, இப்போ நம்மோட வேல்யூ ஃபோர். பிரிண்ட் ரோல்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ நான் இங்கே நோட் பண்ணிகிட்டே வரேன். டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ ஃபோர், நம்மோட வேல்யூவும் ஃபோரா? சரி, இங்கே print underscore row of num minus num, அதாவது 4 minus 0 plus 1 num minus n plus 1 1 comma 1 pass பண்றீங்களா? சரி, 1 comma 1 இங்க போயிருதா? ஓகே, இப்போ 1 நம்பரோட வேல்யூ இங்க 1, வேல்யூவோட வேல்யூ 1 ஆ? சரி, 0 இல்ல. இப்போ வேல்யூ பிரிண்ட் பண்றீங்க. சரி, அப்போ இப்போ 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப பிரிண்ட் ரோவை ரிக்கர்சிவாக கால் பண்ணுறீங்க. இப்போ நம்பரோட வேல்யூ 1, அப்போ இது 0 ஆயிரும். இது 0 ஆயிடுச்சு, அப்படியே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது, அப்படிதானா? ரிட்டன் ரிட்டன் இங்கே வருது, அதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப்பும் இல்லை. அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இந்த லைனுக்கு வந்துடுவோமா? அடுத்த லைன் போயிடுவோமா? இப்போ அவுட்புட் வந்து அவுட்புட்டை நோட் பண்ணி வச்சுக்கலாமா? அவுட்புட் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்கும், கர்சர் அடுத்த லைன் போய் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. திரும்ப இப்போ பேட்டனை கால் பண்ணுறீங்க. பேட்டனில் என்னோட வேல்யூ என்ன? ஃபோர். இப்போ த்ரீ மைனஸ் ஒன்றுக்கமா என்னோட வேல்யூ ஒன்றா? ஃபோர். அங்கே இங்கே ஃபோர் தான். ஃபோர் தான், ஃபோர் தான். என்னோட வேல்யூ 4 தானே 0 இல்லை அதனால இங்கே வரீங்க என்னோட வேல்யூ 3 நம்மோட வேல்யூ 4 அப்போ 4 மைனஸ் 3 பிளஸ் 1 2 ஆயிருமா print row of 2 comma 2 அப்போ இப்போ நம்பரோட வேல்யூ 2 வேல்யூவோட வேல்யூ 2 2 சரி அப்போ இந்த இஃப்க்குள்ளே போகாது இங்கே வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் ஆனால் கர்சர் இப்போ அடுத்த லைன் போயிடுச்சு கரெக்டாக அதில் 2 இங்கே பிரிண்ட் ஆகுது ஓகே அப்போ 2 பிரிண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்பரோட வேல்யூ என்ன நம்பர் மைனஸ் 1 என்னவாயிரும் நம்பர் வந்து 2 ஆகிப்போம் அப்போ 1 comma 2 னு மாறிடுமா? நம்பர் 2 ஆயிரும் நம்பர் 0 ஆகுறதுனால திரும்ப இந்த லூப்பில் மேலே போகிறீங்க. இப்போ நம்பரோட வேல்யூ 0, அதனால் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாமல் பிரிண்ட் ரோவை முடிச்சுட்டு திரும்ப இங்கே போயிடுறீங்க. எனக்கு இதுதான் சார் வந்து டவுட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ கர்சர் வச்சுருக்கிற லைனில் நான் பிரிண்ட் ரோங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்து எனக்கு இஃப் லூப் ஒன்ஸ் ட்ரூ ஆனோன்னு ரிட்டன் ஆகிடுது, அதாவது இந்த மெத்தடை விட்டே வெளியில் வந்துடுது. அப்புறம் வந்து கரெக்டாக எப்படி சார் 20th லைனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எனக்கு அது புரியல. ஏன்னா நான் வந்து இந்த ரிட்டன் எங்கே ரிட்டன் ஆகுது? நடக்குது நம்பர் ஜீரோன்னு எப்ப ஆகுது? இங்க இருந்துதான் நம்பர் ஜீரோ ஆகுது. அப்ப நீங்க இங்க இருந்துதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுறீங்க, பிரிண்ட் ரோவாக கால் பண்ணுறீங்க. அப்போ 36 போய் 27 போகுது. 27 போகும்போது நம்பர் 0 ஆகிறதுனால ரிட்டன் பண்ணுறீங்க. அப்போ ரிட்டன் 30 எங்கே போகும்? 36 போகும்.
ஆமா தானே? ஆமா சார். 36க்கு போனதுக்கு அப்புறம் கீழ எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண சொல்லல. இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. இந்த மெத்தடே முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போகணும்? இந்த மெத்தடே எங்க இருந்து கால் பண்ணாங்களோ அங்க போகணும். அப்போதான் எங்க போணும்? இந்த மெத்தட் எங்க இருந்து கால் பண்ணீங்க? எப்படி இந்த ஏரியாக்குள்ள வந்தீங்க? 19th லைன். 19th லைன். லைன் நம்பர் 19க்கு போறீங்க. கரெக்ட் தானே? ஆக்சுவலா நான் வந்து டீபக் பண்ணும்போது இப்படிதான் சார் போச்சு. பட் ஆனா அது 19th லைன ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா 20th லைன்ல வந்து நின்னுச்சு சார். சோ எனக்கு அதுதான் கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஒருவேளை 19th லைன்லயே அது வந்து நின்னுட்டா கூட ஓகே. பட் அங்கே அந்த இந்த நம்ம மைனஸ் என் பிளஸ் ஒன் எல்லாம் நடக்காம டைரக்டா 20th லைன்ல வந்து நின்னுச்சா சார்? சோ எனக்கு அது புரியல. அது ஏதாவது பிரேக் பாயிண்ட் வந்து ஸ்கிப் ஆயிருக்கோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிரேக் பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இருந்துருக்கலாம். இதுதான் ஃப்ளோ. எனிவே இது நமக்கு நார்மல் ஃப்ளோலேயே புரிஞ்சிருச்சு. அப்படின்னா டீபக்கிங் பண்ணி தான் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிற கம்பல்ஷன் இல்லை. இல்லை நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சார் ரிக்ரெஷன் வந்து இன்னொரு டைம் பார்க்கலாமா சார்? எனக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் புரியுது, பட் ஆனால் ரொம்ப ஹார்டா இருக்கு சார் அது யோசிக்கிறதுக்கு. இது சும்மா ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது கூட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல இருந்து எடுத்த ப்ரோக்ராம் தான் சார். நாங்க எதுவும் போடல. புது அட்டம்ப்டா ரிக்ரெஷன்ல இமிடியேட்டா ஒரு 10-15 ப்ரோக்ராமாவது நான் ரிக்ரெஷன்ல பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஒரு நியூ 10-15ம் அதாவது நானாவே யோசிச்சு பண்ணதுக்கு அப்புறமா தான். அப்போது ஒவ்வொரு ப்ரோக்ராமே நான் ஒரு 3-4 டைம்ஸ் ரிக்ரெஷனில் ட்ரை பண்ணி ஒரு க்ரிப்பு எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நியூ அட்டம்ப்ஸ் ரிக்ரெஷனுக்கு போகும். ஏன்னா அது ப்ரோக்ராமிங்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கனெக்டட். டேட்டா ஸ்ட்ரக்சர் கனெக்டடுங்கிறது பொறுமையாக போக வேண்டிய ஏரியா. டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கிற நிறைய பேர் ப்ரோக்ராமிங் பண்ணாமல் தியரிட்டிக்கலாக டேட்டா ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்குள்ளே வரமாட்டாங்க. பெரிய ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தர் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற கம்பல்ஷன் இல்லை. ஏன்னா ரெண்டும் வேறு வேறு ஆஸ்பெக்ட்ஸ் சார். ஆனால் நீங்கள் தானே சார் சொன்னீங்க நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் போட்டது எல்லாத்தையும் இதில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கிறதோட மீனிங் ஏற்கனவே இருக்கிற ரிக்ரெஷனில் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு பிறகு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நெட்டில் அதை ரிக்ரெஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு ரிக்ரெஷனையும் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நானே உங்ககிட்ட ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமே ரெண்டு மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒன்று, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஒன்றுலாம் காமிச்சிருப்பேன். சில பேர் ஒரே லைனில் ரிக்ரெஷனை முடிச்சிருப்பாங்க. ரிட்டர்ன் நம்பர் இன்டூ நம்பர் ஃபேக்ட் ஆஃப் நம்பர் மைனஸ் ஒன் இப்படி முடிச்சிருப்பாங்க. சில பேர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் உள்ளே பிரிண்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ரிக்ரெஷனில் பிகினர் லெவலில் இருந்துகிட்டே புதுசான விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க. அதை நெட்லேருந்து ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. அது தப்புன்னு நினைக்க போய் தான் நம்மளாம் ட்ரை பண்ணணும், நமக்கு வரலையேங்கிற ஸ்ட்ரெஸ் நமக்கு வருது. அது ஒரு தப்பும் இல்லையே. புது விஷயம் எப்படி நம்மளால முடியும் சார்? இப்போ லூப்பிங் அந்த இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் சார், எது கொடுத்தாலும் போட்டுருவோம். ஓகே. இப்போ ரிக்ரெஷன் அதான் சார் இப்போ பார்க்கணுமே பயமாக இருக்குது சார் எனக்கு. அவங்களுக்குலாம் தெரியல. எல்லாருக்குமே அப்படிதான். நான் நியூயார்க் நான் அன்னைக்கே ஸ்டார்டிங்கே சொன்னேன் இது ஈஸியாக தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு. அது அப்படிதான் நான் என்ன பண்றது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் ரிக்ரெஷன்லாம் ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் இது ஏன் ஈஸி? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் போனீங்கன்னா அவங்க ரிக்ரெஷன்லேருந்து பேக் ட்ராக்கிங்லேருந்து தான் ப்ரோக்ராம் கேட்பாங்க. ஈஸியாக இருந்தால் ஏன் அதை கேட்குறாங்க? ரொம்ப டைம் வைஸ் இது ஈஸி கிடையாது. 5 நிமிஷத்தில் நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் ரிக்ரெஷன் உங்களை என்ன பண்ணுன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் உங்களோட வித்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபார் லூப் பேட்டர்ன் பண்ணுறீங்க, அப்போ நார்மல் பேட்டர்ன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் உங்களால் வித் நமக்கு என்ன வேணும்? ஜாவா முன்னாடி எவ்வளோ நேரம் என்னோடய ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் உட்கார முடியும் இதுதான் நமக்கு தெரியணும் ப்ராக்டிக்கலாக.
அது கூடிக்கிட்டே வரணும் அவ்வளோதான். அப்போ அதுக்கு ரிகர்ஷன் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரிகர்ஷனில் உட்காரும்போது உங்களை அறியாமலே 15 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி உட்காருவீங்க. இப்போ 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒருத்தரால் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுதுன்னா அவர் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுத்தா கூட அவர் அடுத்த 20 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடுவார், கண்டிப்பாக பண்ணிடுவோம். அப்போ அந்த 20 மினிட்ஸ் அந்த வித்ஸ்டாண்டிங் எபிலிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ரிகர்ஷன்லாம் பார்க்கும். அதுக்காக தான் ரிகர்ஷன் சொல்லி கொடுப்போம். மற்றபடி ரிகர்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற இடமே ரொம்ப கம்மியாக இருக்கும். சாதாரண ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி போனீங்கன்னா ரிகர்ஷனே இருக்காது நிறைய இடத்துல. அப்போ எதுக்குடா நம்மளை அதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே உங்களோட சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, ஒரு புது விஷயத்தை உட்கார்ந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மைண்ட் இருக்கா, மனசு இருக்கா, அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி சார் அந்த ஸ்கில் லேர்னிங் சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், அந்த ப்ரோக்ராம் வரணும். ஸ்கில் லேர்னிங்ல என்ன ப்ரோக்ராம் சொன்னீங்க சொல்லுங்க. கீல சார் லாஸ்ட். இங்க அந்த 46th லைன் வந்து ஏன் பண்றோம் தெரியுது சார். ஏன்னா S2 வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல அதை கொண்டு வரதுக்காக இது இந்த ஸ்டெப் பண்றோம்னு புரியுது சார். ஆனா இந்த லைனோட கிராமர் புரிய மாட்டேங்குது. இது மெமரி கிரியேஷன் மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு புரிய மாட்டேங்குது சார். ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஹியூமன் பீயிங் தானே. அது இந்தியனா பாகிஸ்தானியா ஸ்ரீலங்காவா இல்லை யூஎஸ் சிட்டிசனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்ட ரூல்ஸ். அது எந்த ஊரில் பிறந்துச்சு, இந்த ஊரில் பிறந்தால் தான் இந்த சிட்டிசன்ஷிப் கொடுப்போம், இந்த ஊரில் பிறந்தால் தான் இந்த ரைட்ஸ் கொடுப்போம், இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்ட ரூல்ஸ். கரெக்டாக குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி தானே? இப்போ இந்த குழந்தைக்கு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட்கிட்ட போய் பாஸ்போர்ட் இந்த குழந்தைக்கு வேணும்னு கேட்குறேன். இது வந்து ஒரு மனுஷன் தாங்க, இதுக்கு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறேன். கவர்மெண்ட் என்ன சொல்லும்? நேஷனாலிட்டி எல்லாம் தெரியணும். மனுஷனுக்கு எல்லாம் நாங்க பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம், இந்தியன்ஸ்க்கு தான் கொடுப்போம் சொல்லும். அப்ப நான் என்ன பண்றது இந்த குழந்தைய? வேற வழி இல்ல. இந்த குழந்தைகிட்ட போய் நீ மனுஷங்கிறது வச்சுக்கோப்பா, ஆனா நீ இந்தியன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் இப்ப இந்தியனா மாத்தினாதான், இப்போ நான் இந்த குழந்தைய இந்தியனாக மாற்றுறேன். ஏன் இந்தியனாக மாற்றுறேன்? இந்தியனாக நான் மாற்றினாதான் இந்தியான்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்குது இந்தியான்னு. இப்போ ஒரு கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. இந்தியான்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் தான் பாஸ்போர்ட் கொடுக்குற ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கரெக்டா? அப்போ இந்த குழந்தை இந்தியாங்கிற மெமரியை ஆக்சஸ் பண்ணால், இந்தியாங்கிற ஸ்பேஸுக்கு போனால் தான் பாஸ்போர்ட்டே வாங்க முடியும். அப்போ இந்த குழந்தைய நான் இந்தியனாக மாற்றினதுக்கு அப்புறமா தான் நான் எனக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். அந்த குழந்தை ஒரு ஹியூமன் பீயிங் தானே, நீங்கள் பாஸ்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறது லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் டேர்ம்ஸ் வைஸ் இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் வைஸ் தப்பு தானே? எல்லா நாட்டுக்காரங்களுக்குமா இந்தியாவில் பாஸ்போர்ட் கொடுக்க முடியும்? அவங்க இந்தியனாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். இவர் எங்கள் நாட்டுக்காரர் தான் அப்படின்னு அப்போ தான் கொடுக்க முடியும். இப்போது இவர் ஒரு பெரிய கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார், ஆனால் அவருக்கு சில வசதிகள் தேவைப்படுறதுனால தன்னை அவர் ஒரு சின்ன வேர்ல்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார், சில வசதிகளுக்காக அவர் தன்னை இந்தியனாக ரெப்ரசன்ட் பண்ணுறார். தப்பு ஒன்றும் இல்லையே அப்படி பண்ணுறதுனால, சரிதானே? அதே தான் இங்கேயும் அவர் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார், தப்பு இல்லை தான், அவர் குளோபல் தான் ஆப்ஜெக்ட் கிளாஸுங்கிறது. ஆனால் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது ஓபி டாட்னு வச்சு ப்ரைஸ் ஆக்சஸ் பண்ண முடியலையே, ஏன்னா ப்ரைஸுங்கிறது ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் கிளாஸ்லலாம் இருக்குது. அப்போ அவர் ஸ்ட்ரிங் லேர்னிங்கை ரெப்ரசன்ட் பண்ணால் தானே ஓகே உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் தரோம்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அந்த பிராக்கெட்டுக்கு வெளியில ஓபின்னு எழுதுறது என்ன சார் அர்த்தம்? இந்த ஆப்ஜெக்டோட நேம். நான் இங்க ஒரு மெத்தட் எழுதுறேன் பாருங்க, பப்ளிக் வாய்ட்
டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங் என் ஈக்குவல்ஸ் டு நேம் அப்படின்னு எழுத மாட்டேனா? தப்பா? ஆ, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் இந்த இடத்துல இப்போ இன்டீஜர் நேம்னு ஒன்று வச்சுருக்கேன், இன்டீஜர் ஐன்னு ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு இந்த இன்டீஜர் ஐயை ஃப்ளோட்டாக மாற்றி வேணும். அப்போ நான் ஃப்ளோட் எஃப் ஈக்குவல்ஸ் டு ஃப்ளோட் ஆஃப் ஐ இப்படி தானே எழுதுவேன். அப்போ இந்த ஐ என்ன பண்ணுறேன், இந்த ஐயை எடுத்து ஃப்ளோட்டாக மாற்றி எஃப்க்கு அசைன் பண்ணுறேன். இதுதானே டைப் காஸ்டிங்? அதே தான் இங்கேயே பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை எடுத்து அதை ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் ஆப்ஜெக்டாக மாற்றி அதை எஸ்க்கு அசைன் பண்ணுறேன். இது பேர் அப் காஸ்டிங்கா சார்? டவுன் காஸ்டிங். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருந்தால் அவரால் எந்த கிளாஸுக்கும் போய் வேலை செய்ய முடியும், கரெக்டா? அவரை எப்படி இங்கே ஹியூமன் பீயிங்கை இந்தியனாக மாற்றுறது டவுன் காஸ்டிங் தான். அவரை ஹியூமன் பீயிங்காக ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் பெரிய மனசு. அவரை இந்தியனாக பார்க்குறதுங்கிறது ஒரு கண்ட்ரிக்குள்ளே அவரை கொண்டு வந்துட்டீங்க. அதே தான் இங்கே ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டாக வேணாலும் மாறும். ஆனால் ஸ்ட்ரிங் லேர்னிங் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டாக வேணாலும் மாறுமா? அப்போ இது டவுன் காஸ்டிங். இதோட ரிவர்ஸ் அப் காஸ்டிங். இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்டாக இருக்குது. அதை நான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக O1 அப்படின்னு ஒன்று வச்சு அதை ஆப்ஜெக்ட் கரெக்டாக இது அப் காஸ்டிங். புரியுதா? சார், அதே மாதிரி புஷ்பலத்து லைன்ல இஃப் திஸ் டாட் ரைஸ் இருக்கு சார், நான் திஸ் வந்து S1 தானே சார் சொல்றேன். ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், SL னு ஒன்னு வச்சிருக்கோம், SL2 னு ஒன்னு வச்சிருக்கோம். நீங்க ஈக்குவல்ஸ்ங்கற மெத்தட கால் பண்றீங்க அப்படிதானே? லைன் நம்பர் 33ல கால் பண்றீங்க ஈக்குவல்ஸ் மெத்தட. ஈக்குவல்ஸ் மெத்தடை எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்க? எஸ்எல். எஸ்எல் அந்த எஸ்எல் தான் திஸ். சோ நாங்க டைரக்டா நான் எஸ்எல் மாடலு கொடுக்கலாம்ல சார். எஸ்எல்ங்கிறது லோக்கல் வேரியபிள். எஸ்எல்ங்கிறது எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்? மெயின் மெத்தடுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கோம், கரெக்ட்டா? அப்போ மெயின் மெத்தடை தாண்டி நான் ஒரு இடத்துல போய் எஸ்எல்னு டைப் பண்ணா இவர் யாருன்னு கேட்பாங்க, கரெக்ட்டா? அதனால தான் திஸ் யூஸ் பண்றேன். அதுலமே இந்த நெட்டக் டெஸ்டினேஷன் தானே. உங்களுக்கு டெஸ்டினேஷன் எழுதும்போது அங்க என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்களே தெரியாது இல்ல? கரெக்ட். அங்க SL னு கொடுப்பாங்களா என்ன கொடுப்பாங்கங்கிறது இந்த மெத்தடுக்கு தெரியாதுங்கிறது பாயிண்ட் தானே. வேற என்னென்ன क्वेश्चंस இருக்கு? சார், அந்த 1 2 3 கொடுத்தா பிரிண்ட் ஆக மாட்டேங்குது சார். ஆனா அது நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு. அந்த எக்லிப்ஸ்ல டைப் பண்ணும்போது நம்ம டிராப் டவுன்ல காட்டி இருக்கோம். அப்ப நீங்க ஆப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணிருக்கீங்க. அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணதனால தான் உங்களுக்கு அந்த எரர் வந்துச்சு. நான் சொல்றேனால நான் சிட் கீப் கோட்டி. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எனக்கு அப்படி பண்றீங்களா? ஓகே சார், நான் மண்டே சொல்றேன் அப்போ. ஓகே சரி. அப்ப உங்களோட ஓபன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அத ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளான் என்ன? ஸ்டார்ட் பண்ணுவேனா மாட்டேனா, பண்றேனா என்னையில இருந்து பண்ணுவேன், எத்தனை நாள் பண்ணுவேன், அதெல்லாம் அடுத்த கிளாஸ்லயோ இல்ல பிளாக்லயோ அதை பத்தி எழுதுங்க. உங்க மனசுல என்னென்னலாம் இருக்கோ அதை பிளாக்ல எழுதுங்க. அதை படிச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு நான் உங்க நீங்க என்கிட்ட சொல்ற கூட கஷ்டப்படலாம்ல?
ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டும் ஒண்ணுதான். அத படிச்சிட்டா நான் கேட்க மாட்டேன்ல. இல்ல ப்ரூஃபா போயிருந்தேன். திரும்ப அத ஒருவேளை என்ன பிளாக் என்ன ஓபன் சோர்ஸ் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளாக் படிக்கலையா நீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. படிக்கல அப்படின்னா பிளாக் படிச்சிருங்க, அதுல எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, பிளான் பண்ணிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. பிளாக்ல நல்ல இதை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் மனசுல இருக்கு, எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, என்னவா இருந்தாலும் எழுதுங்க, எழுதிட்டு ஷேர் பண்ணுங்க. ஒரு பர்சனல் பிளாகா இதை எழுதுங்க, ஒரே டெக்னிக்கலா ஒரே ப்ரோக்ராமா தியரியா தானே இருக்கு. இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல இது ஒரு டிசிஷன் மேக்கிங், நான் என்ன டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத செல்ஃபா எழுதுங்களேன் பார்க்கலாம். அப்போ நம்ம மண்டே கிளாஸில் பார்ப்போம். ஓகே.